ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீக் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பால் காய்ச்சுறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்துட்டு பால் வந்துட்டு காஞ்சிட்ருக்கு, ஸோ காஃபி போடணும். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மெஸ்ஸி கிச்சன் வந்துட்டு மார்னிங் டைமில் இருக்குது அப்படின்னா அது இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லணும். இட்லி வந்துட்டு நைட்டு ஊற்றுனதெல்லாம் மிச்சம் கிடக்கு, அதாவது பார்த்திங்கன்னா செம்ம மெஸ்ஸி கிச்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நைட் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீரில் வச்ச அந்த பழம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் உப்பு கொட்டிட்டு மீதி வச்சது எதுவுமே எடுத்து வைக்கலை, எல்லாமே அங்கங்கே இருக்குது. அப்புறம் இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு, அதனால் க்ளீன் பண்ணணும் இந்த ட்ரேயை. அப்புறம் நெய் ஊற்றி வைக்கணும். ஸோ இந்த பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு மறுபடியும் எண்ணெய் ஃபில் பண்ணி வைக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்குது. சரி, இது அப்படியே வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா தான் க்ளீன் பண்ணணும். மெயின் மேக்ஸிமம் ஈவினிங் தான் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தயிர் இருக்குது, நான் மார்னிங் இதை தான் வந்துட்டு அடித்து மோராக குடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பாருங்கள், நைட்டு எடுத்து வச்சதெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல, எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்குது, அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டேன். பாத்திரம் கூட விளக்கலை, எல்லாமே இனிமேல் தான் விளக்கணும். ஸோ இது வீக் டே வேறு, தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும். மற்றபடி வந்துட்டு மீதியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ஏன்னா அப்பப்போ நான் எடுத்து க்ளீன் பண்ணிடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கவுண்டர் டாப்பை மட்டும் வந்துட்டு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ காஃபிலாம் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, வர திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு 4-5 எடுத்து நம்ம தண்ணியில் இந்த மாதிரி ஊற போட்டுறணும். ஸோ 4-5 எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற போட்டுருங்க, கொஞ்சமாக தண்ணியில் ஊற போட்டுருங்க. அது காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூன்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பலூன் மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த திராட்சை எடுத்து வெளியில் போட்டு அந்த தண்ணி மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரெகுலராக இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா டைட் மோஷனாக இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் ஆகும், அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பராக ஒர்க் ஆகும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கெலாம் இது தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்துட்டு அதிகம் வந்துட்டு ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு தம்பிக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு டெய்லி கூட கொடுக்கலாம், அதனால நோ ப்ராப்ளம். தம்பிக்கு இந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்காதனால அவனுக்கு வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் அழுத்தி கொடுப்பேன். உங்கள் குழந்தைங்க குடிப்பாங்க அப்படின்னா டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த திராட்சை டைரெக்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தம்பி சாப்பிட மாட்டான்றனால இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க, அதாவது 2 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அவங்க குடிச்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு பெட்ஷீட்டை மாற்றிடுவேன். பட் டாக்டரோட அட்வைஸ் பார்த்திங்கன்னா 3 ஒன்ஸ் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி டைம் இருக்காது, ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் மாற்றிடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புதுசு வந்துட்டு மறுபடியும் டிமார்ட்லேருந்து வந்திருக்கு, மைக்ரோஃபைபர் டபுள் பெட்ஷீட், அங்கேருந்து அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதோட ப்ரைஸ் 400 தான். ஸோ சேம் தான் நான் போட்டிருக்கிறது, பட் வந்துட்டு கிளாத் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்ட்டு. பட் ஆனால் வந்துட்டு குஷனாட்டிக்காக இருக்காது, பட் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. ஸோ போட்டாச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. கலர் வந்துட்டு உங்களுக்கு அப்படி சொல்லுது, வெளிச்சம் பத்தாதனால உங்களுக்கு ஒரு மாதிரி டிம்மாக தெரியுதோ என்னமோ தெரியல, பட் ஆனால் செம்ம கலர் சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரியான ஒரு சாண்டில் கலர் மாதிரி நல்ல ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துணி துவைச்சிட்ருக்கேன், துணியெல்லாம் வந்துட்டு ஓட்டிட்டு மறுபடியும் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போட்ட பெட்ஷீட்டெல்லாம் வந்துட்டு துவைச்சி காய போடணும். ஸோ ஃபஸ்ட்டு துணியெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் மிஷின்லேயே போட்டு எடுத்துருவேன். ஸோ இது ஓடிட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு வந்துட்டு குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி வந்துட்டு நார்மலான வாட்டர் தான், ஏன்னா சி இப்போ கிளைமேட்டுக்கு நார்மலான வாட்டர் ஓகே. அது கூட வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கல்லுக்குள்ளே வந்துட்டு மஞ்சள் தூளை வந்துட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண் படாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு உடம்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் நம்ம யூஸ் பண்ணலாம். லேடிஸ் நிறைய மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது கம்மியான அளவில் யூஸ் பண்ணுங்கள், அது வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு தம்பிக்கு நான் இப்போ குளிப்பாட்டிட்டு காட்டுறேன். குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டுறதுக்கு முன்னால் நான் மாஃப் போட்டுட்டேன், மாஃப் போட்டுட்டு துணியெல்லாம் எடுத்து நான் காய போட்டுட்டேன், துவைச்சிட்டேன், சுத்தம் காய போட்டுட்டேன்.
இப்போ வந்துட்டு தம்பிக்கு நான் குளிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் டிஃபன்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நான் குளிச்சுட்டு நான் கிளம்பணும். ஸோ தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்துட்டேன், அவனுக்கு எப்போ குளிச்சு விட்டாலுமே வந்துட்டு ஃபேனில் உட்கார மாட்டான், அப்படியே நடுங்கிக்கிட்டே இருப்பான், இப்பயும் ஷிவர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ தம்பி குளிச்சாச்சு, இப்போ வந்துட்டு சமைய பாதியில் நிற்கிது. ஸோ சமைச்சிட்டு தம்பிக்கு டிஃபன் விட்டு விட்டு நானும் குளிச்சுட்டு கிளம்பணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான். இன்றைக்கி என்ன லன்ச்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஆயிலில் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பொட்டேட்டோ குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன், டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன், அதாவது நல்லா முறுவலாகிற மாதிரி. இது ஏற்கனவே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது பொட்டேட்டோ ஃப்ரைலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் தம்பிக்கும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்துட்டு இட்லி சாம்பார் வச்சேன், அது வந்துட்டு அவங்க அப்பா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, இப்போ நானும் தம்பியும் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு அப்புறமா வந்துட்டு ஃபுல் பேக்கிங் பண்ண போகிறேன் லன்ச்சுக்கு. ஸோ லன்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ ரெடி ஆகிடுச்சு, ஸோ இதையும் பேக் பண்ணிட்டேன். இப்போ பேக் பண்ணிவிட்டு தம்பிக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ணணும், இன்னும் அவ்வளோதான். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா தம்பி ஸ்கூலில் வந்துட்டு இந்த ஆயில் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அலௌடு இப்போல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு ஆப்பிள் இன்றைக்கி நான் பேக் பண்ணியிருக்கேன், அவனுக்கு அந்த தோலோடு வந்தால் பிடிக்க மாட்டேங்குது, அதனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தோலெல்லாம் சீவிட்டேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு, இப்போ எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பலாம். தம்பியும் ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் டை பெல்ட்டு ஷூ ஷாக்ஸ்லாம் போட்டுட்டு கிளம்பணும், அவ்வளோதான். ஸோ தம்பி கிளப்பி கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் விட்டாச்சு. எப்போவுமே நாங்கள் மட்டும்தான் லேட்டு ஸ்கூலில் வந்துட்டு, எப்போவுமே நாங்கள் தான் லேட்டாக போவோம். 9:30 கொஞ்சம் முன்னாடி போகவே மாட்டோம் எப்போவுமே, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் ஸ்கூ வீட்டில் இருக்க போகிறாங்க அதனால. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு ரேஷன் கடைக்கு வந்திருக்கேன், ரேஷன் ஜாமான்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். எத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டுக்கு நீங்களே ரேஷன் கடைக்கு போய் ரேஷனில் ஜாமான் வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு மூணு பேரோட வீட்டுக்கும் நான் போய் தான் வாங்குவேன். நான் தான் எப்போவுமே போவேன்னு இல்லை, அக்கா போவாங்க அம்மாவும் மேக்ஸிமம் போவாங்க, பட் நான் வந்துட்டு மெயினாக நான் மோஸ்ட்லி போவேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் போவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாப் வந்துட்டேன். ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஆதார் எப்படி எடுக்கிறது வீட்லேயே அப்படின்றத தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்கள்ல www.eaadhar.gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் மை ஆதார் அப்படின்ட்டுக்குல அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு வரும், அதில் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ஆதார் நம்பரும் கீழே வந்துட்டு கேப்சான்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்துட்டு 6-digit நம்பர் வந்துட்டு வரும், ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் அதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு டேக் அ குவிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் ஒன்று வரும், சில சமயம் ரெண்டு, சில சமயம் 15 கூட வரும் நமக்கு. ஸோ அந்த குவிக் சர்வேல ஸோ அந்த சர்வேல நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நமக்கு ஆதார் வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும், ஓடிபி தப்பாக இருந்தால் டவுன்லோட் ஆகாது. ஸோ நமக்கு வந்துருச்சு, இதை நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே டவுன்லோட் ஆகும். இதை என்ன பண்ணணும்னா இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது. இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னேச்சர் வேலிடாக இருக்காது. ஸோ நம்ம எங்கே போய் ஓப்பன் பண்ணணுன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதில் போனீங்கன்னா அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் எப்போவுமே எல்லாருக்குமே என்ன பாஸ்வேர்ட் ஆதார்க்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் 4 letters, அதாவது அவங்க பேரில் முதல் 4 letters கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயும், அப்புறம் வந்துட்டு பிறந்த வருஷத்தை வந்துட்டு போடணும். ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்வேர்டு. இது தப்பாக இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காது இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அக்செப்ட் ஆகி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் ஆதார், ரொம்ப சிம்பிள். அப்படி ஆதார் நம்பர் இல்லை என்ரோல்மெண்ட் இருக்குன்னா அதில் என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, யூஐடி ஆப்ஷன் இருக்குது, அதை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும், ஆதார் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொன்னேன்ல கீழேருந்து கிளிக் பண்ணால் நமக்கு வேலிட் ஆகாது சிக்னேச்சர் அப்படின்னு சொன்னேன்ல, அது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
அந்த மூணு பட்டனை இருக்க இடத்த கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணால் தான் இந்த மாதிரி ட்ரிக் சிம்பிள் கிடைக்கும். அப்படி எல்லாமே கீழே இருக்கிறது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஸ்டின் மார்க் நமக்கு வரும். எல்லோ கலரில் கொஸ்டின் மார்க் வரக்கூடாது, க்ரீன் கலரில் நமக்கு ட்ரிக் இருந்தால் தான் நம்மளோட ஆதார் கார்டு வந்துட்டு செல்லுபடி ஆகும். வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடை ட்ரெஸ்க்கு வந்துட்டு ரெண்டு மூணு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான்லேருந்து. இது பார்த்தீங்கன்னா கடைக்காக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு. நிறைய பேர் கேட்குறாங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அவங்களுக்காக வந்துட்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயோட்டிக்கோட ஃபேஷியல் கிட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 250 தான் வந்துச்சு. இது கூட வந்துட்டு ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. நான் இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டருக்காகவே இதை நான் வாங்கினேன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு சாம்பிள் பேக்கெட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வாங்கினேன் மெயினாக. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாஷ்வெட் இருக்குது. நான் வந்துட்டு டியூப் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், சாஷ்வெட் இருக்குது, பரவாயில்ல. இது வந்துட்டு ஒன் டைம் யூஸ் தான். சரி, நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சாரீ பேக் ஒன்று வாங்கியிருந்தேன், செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அது வந்துட்டு நான் அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம்ல பீரோ ஆர்கனைசேஷனில் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கபோர்ட்ஸ்லாம் கிடையாது, பீரோ தான். ஸோ அதனால் பீரோ ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பயோட்டிக்கோட ஸ்விஸ் மேஜிக் டார்க் ஸ்பாட் கரெக்டர். இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்டைட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்படி தான் கிடைக்குது. இதோட இது பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் இருக்குது, சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு கடையில் இருக்கும் போதே வந்துட்டு இந்த 10 ரூபாய் ஜாமா, நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தால எது எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்து மேலே பார்ட் 2 வீடியோ எடுக்கிறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மேக்ஸிமம் போட்டாலும் போட்டுருவேன். அது போட்டுட்டு மதியானம் பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துட்டு எங்கள் ஊரில் ஹாட் சிப்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்துட்டு சுட சுட சிப்ஸ் எப்போவுமே போட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தம்பியோட ஃபேவரேட் பார்த்திங்க அப்படின்னா கிழங்கு சிப்ஸு, மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. என்னோடய ஃபேவரேட் வந்துட்டு இந்த நேந்திரன் சிப்ஸு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ ஃபேவரேட் எனக்கு. தம்பிக்கு ஆனால் பிடிக்காது. பட் ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்துட்டு கிழங்கு சிப்ஸை விட கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அது வாங்கினேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த ஊட்டி வரைக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஐஸ் பிரியாணி, சாரி ரைஸ் பிரியாணின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஐம் வெரி சாரி. ஐஸ் பிரியாணி வித் ஊறுகா இல்லாமல் நமக்கு ஐஸ் பிரியாணி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாதில்ல. ஸோ மதியானம் நான் இன்னும் சாப்பிடல, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்ததில் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு தண்ணி ஊற்றி அப்படியே சாப்பிடலாம், நல்லா எனர்ஜியாக இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்றேன். நான் ருச்சி பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்துட்டு மேங்கோ தொக்கு பிக்கல் அப்படின்னு விற்கிது. இது நல்லாயிருக்கு. எங்கள் அம்மா பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ பிக்கல்னு விற்கும், அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அதை விட இது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் அம்மா வீட்டில் போய் ஊறுகாய் போட்டுருவாங்க. தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதம் வச்சுருந்தேன், அது தம்பிக்கு ஊட்டி விட்டாச்சு. இது வந்துட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றி சாப்பாடு சாப்பிட்றேன். அப்புறம் தம்பி பார்த்திங்க அப்படின்னா பிஸி வித் சின்சியராக வந்துட்டு கலர் அடிச்சிட்ருக்காரு, பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு பெயிண்டர். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்து எதுவும் பண்ணல, பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற புக்கு கிடையாது, கலர் பண்ணுற புக்கு. தம்பி வந்துட்டு ஆசைப்பட்டானேன்னு கொடுத்தேன், பட் ஆனால் பேப்பர்லாம் பிரிய ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தம்பியோட ஸ்கூல் புக்கு, ஸ்கூல் புக்கில் வந்துட்டு கலரிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போலாம் அவனாகவே எல்லா ஒர்க்குமே பண்ணுறான். ஸோ அதாவது ஸ்கூல் ஒர்க் எல்லாமே அவனாகவே பண்ணுறான், ஸ்லேட் ஒர்க்கு, நோட் ஒர்க்கு, கலரிங் எல்லாமே அவனாக பண்ணிக்கிறான். எதுவுமேட்டு கேட்குறதுல அவனாகவே கலர் எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறான். ஸோ பர்ஃபெக்டாக மூவ் ஆகிட்டுருக்கான். ஓகே. ஸோ அப்புறம் வந்துட்டு தம்பியோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத குவிக்காக நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நான் பீரோ உள்ள வச்சுருவேன். தம்பிக்கு வந்துட்டு தேவைப்படும் போது மட்டும் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா பாக்ஸில் ஒரு பென்சில், ஒரு ரப்பர், ஒரு ஷார்ப்னர், அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்லேட் பென்சில் இருக்கும், அவ்வளோதான். தம்பிக்கு மெயினாக தேவைப்படுறது பென்சில், நோட் பென்சில், எரேசர், அப்புறம் வந்துட்டு ஷார்ப்னர், அவ்வளோதான். ஸ்லேட் பென்சில் அதுதான் யூஸ் ஆகும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
க்ரையான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செட் ஆஃப் க்ரையான்ஸை வந்துட்டு நான் டப்பாவில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு தீந்துருச்சு அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் க்ரையான்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா க்ரையான்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு கரைஞ்சி போயிடும் பென்சிலை விட, அதனால ரெண்டு செட்டு இருக்குது. ஸோ அதை உடச்சிட்டான் அது தீந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பாக்ஸில் வந்துட்டு எரேசர்ஸ் மட்டும் இருக்குது, கலர்ஃபுல் எரேசர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அப்சரா எரேசர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ 1, 2 ஸோ தம்பி இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, இதை விட கலர்ஃபுல்லாக இருக்க எரேசர்ஸ் தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ இப்போ அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஸ்ட்ராபெரி, இது வந்துட்டு செரி, அப்புறம் இது வந்துட்டு லெமன், அப்புறம் பைனாப்பிள், ஓகே பைனாப்பிள், அப்புறம் வாட்டர் மெலன், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ தீர தீர எடுத்து கொடுத்துக்கலாம். அவன் கேட்க மாட்டான், இருக்கும் போது ஒன்று ஒன்று கேட்க மாட்டான் எப்போவுமே. ஸோ அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிகிட்ருக்கான் பாக்ஸில் இருக்கிறது. அப்புறம் குட்டியாக ஒரு மினியனை அவனோட எப்படி ஏதோ ஒன்று சாப்பிடும் போது அதில் கிஃப்டாக வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு வாட்டர் கலரை, ஸோ இது ரெண்டு இருக்குது, ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் வந்துட்டு ஒரு ஷார்ப்னர், இன்னொரு ஷார்ப்னர் எங்கே போச்சுன்னு தெரியல, இப்படி சேஃபாக வைக்கும் போதே எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பென்சில், இதெல்லாமே இப்போ நமக்கு வந்துட்டு 10 ரூபாய் ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கிது இந்த மாதிரி பென்சில்லாம். அப்புறம் இந்த அப்சரா பென்சில் பார்த்திங்கன்னா இதுதான் கலரில் வரக்கூடிய அப்சரா பென்சில். இது லாஸ்ட் இயர் வாங்கினேன், இது ஒரு பென்சில் தான் மிச்சமாச்சு லாஸ்ட் இயர், எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இது, இந்த ஒன்று மட்டும்தான் மிச்சமாச்சு. ஸோ அதனால் இது அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கலர் இல்லாமல் இந்த க்ரே கலரில் வர நார்மல் அப்சரா பென்சில், ஸோ அதை தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வந்துட்டு தம்பியோட ஸ்டேஷ்னரி ஐட்டம். நிறைய கிடையாது, ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இது போதும்னு நினைக்கிறேன். பென்சில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பென்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு டப்பா தெரியாமல் இருக்கிறது தெரியாமல் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, பென்சில்லாம் கெட்டு போகிற விஷயம் கிடையாது, அதனால் எப்படியா இருந்தாலும் யூஸ் ஆகுன்றதுனால அப்படியே எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த பாக்ஸ் அவ்வளோதான், அப்படியே மூடிடலாம். இப்போது தம்பியோட ஹோம்ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஃபன் செய்ய போகணும். ஸோ தம்பி வந்துட்டு பாதி ஒர்க்கு முடிச்சிட்டாரு, இதை முடிச்சுட்டு தம்பி வந்துட்டு ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவார். நேருக்குமே தம்பி ஹோம்ஒர்க்லாம் காட்டியிருக்கேன் அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன், தம்பி வந்துட்டு எப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறான், என்ன பண்ணுறான், ஈவினிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டிஃபன் செய்யலான்னு வந்தேன், அம்மா கீழே டிஃபன் செஞ்சுட்டேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால் கீழே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு, இந்த டப்பாவையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நைட் டைமு ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. இந்த டப்பா க்ளீன் பண்ணிட்டேன், ஒரு டப்பா மட்டும் எனக்கு காயில், அதனால் எண்ணெய் ஊற்றி வைக்கல, நெய்யெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போது கீழே போகிறேன் நான், பாய். ஓகே, கீழே வந்துட்டேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா என்ன தோசை சுட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைதோசை. இது நார்மலான அடைதோசை கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பருப்பில் செஞ்சது கிடையாது. சாமை அரிசிலையும் திணை அரிசியிலையும் செஞ்ச ஒரு அடைதோசை அப்படின்னு சொல்லணும். செம்ம ஹெல்த்தியான ஒரு தோசை அப்படின்னு தான் சொல்லணும். சாமை திணை இந்த ரெண்டு அரிசியும் கலந்து சுட்ட தோசை அப்படி தான் சொல்லணும். ஸோ இதில் வந்துட்டு அடைதோசை மாதிரியே போட்டிருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நார்மலாக நீங்கள் அடைமாவு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செய்யலாம், பட் ஆனால் பருப்புக்கு பதிலாக இந்த சாமை திணை அரிசியை போடணும். ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக நமக்கு இருக்காது. எப்படி ஊற்றினாலும் சாஃப்டாக இருக்காது, பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. பட் ஆனால் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்காதான் வித்தியாசம். ஆக்சுவலி இந்த இது என்னமோ வலுக்கிட்டே போச்சு, இது எப்படி வந்துட்டு வலுக்குது, நான் எப்படி எடுத்தாகணும், வீடியோக்குள்ளே கவர் ஆகணுன்றதுக்காகவே எடுத்தேன், ஒரு வழியாக எடுத்துட்டேன் நான். ஸோ அவ்வளோதான், இதோடு வந்துட்டு இந்த வீடியோ முடியுது. இன்னும் ஒரு 1 மினிட் வீடியோ மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி எதுவும் சமைச்சு காட்டல அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தனியாக வந்துட்டு சமையல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸி வித் ஷாப் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு கடை வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கடையில் வந்துட்டு ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக நான் காட்டுறேன்னு சொன்னல, அந்த வேலையில் இறங்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோஸ்லாம்.
அப்புறம் இப்போ நம்ம தோசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது. உண்மையிலேயே அவ்வளோ சாஃப்ட் தோசை, ஸோ சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. பட் ஆனால் அடை தோசை ஃபீல் தான், பட் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு சாம்பார் இருக்குது, இட்லி சாம்பார் இருக்குது காலையில் வச்சது. ஸோ இதோடு வந்துட்டு இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ஒரு ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.